கொடுத்த வியாபாரம், கர்த்தர் கொடுத்த சபை, கர்த்தர் கொடுத்த
எதுவும் எதுவுமே பண்ணவே முடியாது. நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள், கர்த்தர் கொடுத்தால் எதுவுமே உங்களை எதுவும் செய்ய முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆட்டவும் முடியாது, நான் அசைக்கவும் முடியாது. கர்த்தரை நம்புறோம், இதை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆட்டவும் முடியாது, நான் ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறப்பா. அவரை ஒருவன் ஆட்டுவான் என்றால் என்னையும் ஒருவன் ஆட்டுவான். அவரை ஒருவன் ஜெயிப்பான் என்றால் என்னையும் ஒருவன் ஜெயிப்பான் என்றால் நான் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் என்னுடையவராய் மாறிவிடுகிறார், அவர் என்னுடைய பலனாய் மாறிவிடுகிறார், அவர் என்னுடைய ஆரோக்கியமாய் மாறிவிடுகிறார், அவர் என்னுடைய ஆதாரமாய் மாறிவிடுகிறார், அவர் எனக்காக இரவும் பகலும் எனக்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார், எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். என் பிதா கிரியை செய்கிறார், என் இயேசு கிறிஸ்துவும் கிரியை செய்கிறார், அவர் செய்தது போலவே குமாரனும் செய்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எனக்காக 24 மணி நேரம் ஷிஃப்ட் பார்க்கணும். நைட் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது, டே ஷிஃப்ட் கிடையாது, இல்ல மிடில் ஷிஃப்ட் கிடையாது, செகண்ட் ஷிஃப்ட் கிடையாது, எல்லா நேரமும் 365 நாளும் அவர் எனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் எனக்காக ஓயாம வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். என் பிசினஸ்க்காக நான் செய்யற வேலை 8 மணி நேரம், கர்த்தர் செய்கிற நேரம் வருடம் முழுவதும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நான் முழிச்சுக்கிறதோ என் பிள்ளை பார்த்துக்கலாம், நான் வீட்டு பிறகு யார் என் பிள்ளையை பார்த்துக்கிட்டு செய்கிற வேலை 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ ஆனால் எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், 24 மணி நேரத்துக்கு உள்ளான ஆசீர்வாதங்கள், முழுமையான ஆசீர்வாதங்கள் எனக்கு. மீதி அவர் பார்க்கிறார், மீதி அவர் பார்க்கிறார், கஷ்டமானதை அவர் பார்க்கிறார், கஷ்டமானத அவர் பார்க்கிறாரு, கஷ்டமான வேலைகள் நம்பிக்கை முழுவதும் தேவனாயிருக்கு, நம்பிக்கை முழுவதும் தேவனுடைய வார்த்தையாயிருக்கு. நம் எழுதுகின்ற ஒரு பாடலை